எல்லாருக்கும் வணக்கம். பிரேக்கிங் அப்பார்ட் ஷார்ட் ஃபிலிம்க்கு டீமுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப ஆடம்பரம் இல்லாத, சலசலப்பு இல்லாத, ரொம்ப சட்டிலான ஒரு ஸ்மூத்தான ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது. எல்லோரும் வந்து ஷாம் ஸ்னேகா நடித்த லைக் ஏன் நீ ரொம்ப அழகாக இருக்க படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் அந்த படத்தில் வந்துட்டு ஷாம் வந்து ஸ்னேகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணும் போது நோ சொல்லிடுவாங்க. சொன்ன பிறகு அதுக்கப்புறமும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ நோ சொல்கிறதும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக் ஆகிறதும் சரி, அது தனிப்பட்டவங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் நட்பு தொடர்கிற மாதிரியான படங்கள் தமிழ் படங்களில் பெருசாக இல்லை. இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு சீன், அந்த பாட்டில் உடைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு இல்லையா, அந்த சீன் எனக்கு ஓவரால் ஒரு படத்தை வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் அதை உடைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். உடைச்ச பிறகு திரும்ப வந்து அதை ஒட்ட வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒட்ட வைக்கலாம், ஒட்ட வைக்காமலும் போகலாம், ஆனால் அது பழைய மாதிரி இருக்காதுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ பிரேக்கப் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக நடக்கலாம். ஒன்று, எய்தர் மேல் யாரோ ஒருத்தர், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஏமாற்றியிருக்கலாம், ஏமாற்றி துரோகம் பண்ணி வாட்டவர் அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மியூச்சுவலாக ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது, நாம் பிரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ரெண்டாவது விதமாக இருக்கலாம். முதல் ஏமாத்துறது அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு விஷயம். ஆனால் மியூச்சுவலாக நான் இத்தனை வருஷம் கூட இருந்தேன், ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கும் எனக்கும் மன ரீதியாக ஒத்து வராது அப்படிங்கும் போது பிரிகிறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதுக்கப்புறம் நீ எனக்கு வந்து நீ நோ சொல்லிட்ட, என்னை வந்து நீ விட்டுட்டு போயிட்ட, நான் வந்து உன் முகத்தில் ஆசிட் அடிப்பேன், உன்னை வந்து தாக்குவேன், உன் லைஃப்பை வந்து நான் ஸ்க்ரூ பண்ணுவேன், இதெல்லாம் வந்து இது மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து வந்து படங்களில் காட்டிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறான ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு மனநிலை. இப்போ 2 வருஷம் 3 வருஷம் நம்ம ஒருத்தங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எவ்வளோக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், நம்மளோட எஃபோர்ட் போட்டிருப்போம், ஒரு காதலோடு இருந்திருப்போம். நம்ம லைஃப் பீரியடுங்கிறது மேபி ஒரு 60-80 வருஷம் வரைக்கும் வாழ்வோம். அந்த வாழ்க்கையில் 1 வருஷமோ 2 வருஷமோ ஏன் 1 நாளாக கூட இருந்துட்டு போகுது, ஒருத்தங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்கும் போது அந்த மொமெண்ட்டை அந்த இதை அழிக்க, அந்த அத்தனை ஒரு மெமரிஸையும் அழிக்கிற மாதிரி திரும்ப பழி வாங்குறதுங்கிறது தான், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப நம்ம சமூகத்தில் படங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இல்லாமல் நான் நிறையா யோசிப்பேன், ஏன் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு பர்சனோட நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாதா, இருக்க முடியாதா? ப்ராக்டிக்கலாக பேசணும்னா நம்ம சமூகம் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கும். ஈவன் கல்யாணம் ஆகி டிவோர்ஸுங்கிறது இங்கே நார்மலைஸ் ஆகலை. தப்பு பண்ணாலும் பண்ணலைனாலும் அந்த ரிலேஷன்ஷிப் ஆரோக்கியமாகவே இல்லைனாலும் நீ எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஹஸ்பண்டோட வாழு அப்படிங்கிற ஒரு சமூக கட்டமைப்பில் தான் நம்ம இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம். காதலும் இங்கே நார்மலைஸ் ஆகலை. பிரேக்கப் அதுக்கு மேலே ஒரு பையனை, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு, ஒரு பையனை லவ் பண்ணிட்டு விட்டு போயிட்டு வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க, இல்லை திருமண முறிவுக்கு பதில் இன்னொரு திருமணம், அதையும் திருமண முறிவு, இது எல்லாமே வந்து சமூகம் வந்து பெண்களை நோக்கி திரும்ப திரும்ப கேள்விகளை வச்சுக்கிட்டே இருக்குது. இதை வந்து சமூகம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் இல்லை, பெண்களுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஏதுவாக ஒரு ஒரு சுமூகமான ஒரு சூழலை வந்து சமூகம் வந்து உருவாக்கி கொடுக்கலை. ஸோ அப்படியான சமூக கட்டமைப்பில் உள்ளே நாம் வாழும் போது இந்த மாதிரி பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுங்கிறது சுற்றி இருக்கிற சமூகம் நம்ம கேள்வி கேட்டுட்டு தான் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப பேச பேச அதை நார்மலைஸ் ஆகப்படும். அதுலேயும் குறிப்பாக கடைசியில் அந்த பையன் வந்துட்டு அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணு கேட்பா, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொன்னேன்னு கேட்கும் போது யூ கைஸ் வோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவன் சொல்லுவான். டு பி ஃப்ராங்க், இங்கே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் முழுசாக புரிஞ்சிக்க முடியுமானா? புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு எல்லா விதத்துலேயுமே வேறுபட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, எல்லா நேரமும் வேறுபட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது இன்னொருத்தவங்களோட லைஃப், அவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஸாக இருக்காங்கன்னா அவங்க லைஃப்பில் ஏன் அவங்க சேர்ந்தாங்க, ஏன் அவங்க பிரிஞ்சாங்க? தொடர்ந்து சமூகம் வந்து இதை வந்து ஒரு வாழ்கிற மனிதர்கள் எல்லாரையும் நோக்கி கேள்வி வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம காதலை வாங்கிக்காமல் தாண்டி போய் என்ன நம்ம வாழ போகிறது, எத்தனை எவ்வளோ நாள் வாழ்க்கை, அந்த டைம்ஸ் பீரியடில் நம்ம அதெல்லாம் கடந்து போய் வாழ்கிறது தான் நம்ம மனநலத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ ஒரு சிம்பிளான ஒரு படம். ப்ளஸ் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நார்மலாக வந்து பொண்ணு வந்து ஒரு டான்ஸராகவோ இல்லை ஒரு ஆர்டிஸ்டாகவோ ஒரு ஹீரோ தான் வந்துட்டு பொண்ணுக்கு சான்ஸ் கொடுக்குறதாவோ பொதுவாக காட்டிகிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு மாறாக, அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் அதை டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் அப்படி அந்த பொண்ணு இருக்காங்க, அந்த பையன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கான், அதுக்கு வாய்ப்பு அவங்க அந்த பையனுக்கு இவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அந்த காதலோட அந்த ஒரு இதோட வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமான ஒரு முடிவாக எனக்கு பட்டுச்சு. அதுவும் கிளைமேக்ஸில் ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிக்கிட்டு போனது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவாக இருந்துச்சு. சமூகத்தில் இந்த மாதிரியான ஒரு பழக்கம், அதாவது நோ சொல்கிறதும் மியூச்சுவல் பிரிவையும் வந்துட்டு நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக தான் இருக்குது. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.